வணக்கம் நண்பர்களே. அண்ணன் அழகிரி அல்லாமல் அவரை தவிர்த்து அவருடைய ஆதரவாளர்களை, தொண்டர்கள் பலம் பொருந்திய ஆதரவாளர்களை திமுக மீண்டும் இணைத்தால் 2026 தேர்தலில் வெற்றி பெறுமா, அது வாய்ப்பு இருக்கிறதா? ஏனென்றால் இப்படி ஒரு வியூகத்துடன் அந்த பொதுவெளியில் இருப்பதாக ஒரு சில செய்திகள் பொதுவெளியில் கிடைக்கிறது. அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள். நான் இப்போ சொன்ன சப்ஜெக்டை குறித்த ஒரு சின்ன விரிவான நம்மளுடைய பார்வை. பொதுவாக அந்த அண்ணன் தம்பி விரிசல், அண்ணன் அழகிரி அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் அந்த உறவு விரிசல் வந்த பொழுது, அண்ணன் அழகிரியிடமிருந்து பிரிந்து ஸ்டாலின் பக்கம் சென்றவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் அப்போது இவருக்கு அரசியலில் ஆக்டிவாகவும் இல்லை, அது இப்பவும் அவர் இல்லை, அது அவருடைய மகனுடைய உடல்நல குறைவு காரணமாக அவர் ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் இல்லை. ஆனால் அவருடைய பார்வை எப்பொழுதும் அந்த அரசியல் பார்வை என்று அண்ணன் அழகிரி அவர்களுக்கு உண்டு. அதனால் இனிமேல் இவர் அரசியலுக்கு வரமாட்டாரோ என்று நினைத்து திமுகவில் இணைந்தவர்கள் வெகு சிலர், இன்னும் ஒரு 100 பேர் அவருடைய ஆதரவாளர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அதில் ஒரு 10% கூட இவர் இனிமேல் அரசியல் ஆக்டிவ் வரமாட்டாரு, நமக்கு போயிடும் போனவங்க இல்லை. மீறி 90% அண்ணன் எப்படி வருவார் வரல, அது வேறு விஷயம், அவர் அவருக்காக நாம் இருக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க தான் அண்ணன் அழகிரியினுடைய ஆதரவாளர்கள். இது அவரை குறித்த, அண்ணன் அழகிரியை குறித்த பார்வையுடையவர்கள் தெரியும். கிட்டத்தட்ட தென்மண்டல அமைப்பாளர் என்ற பதவி கூட கட்சியில் அவர் கொடுத்தாங்க. ஏனென்றால் தென்மண்டலம் என்றால் தென் மாவட்டங்கள், மதுரைக்கு அப்புறம் வரக்கூடிய மாவட்டங்கள். இப்போ அது நிறைய பிரிஞ்சிச்சு, முன்னாடி 7-8-10 மாவட்டங்கள் இருந்தது, இப்போ அது ஒரு 10 மேலேயே இருக்கும், 12-15 மாவட்டங்கள் இருக்கும். இத்தனை மாவட்டங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கிட்டத்தட்ட ஒரு பாதி தமிழகம் என்று வைத்து கொள்ளலாம். பாதி அளவுக்கு உள்ள தமிழகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து, அந்த கட்டுப்பாட்டில் இருந்தவர்கள் சற்று உணர்ச்சியப்பட்டவர்களாக இருந்ததால் சில எதிர்மறை விமர்சனங்கள் கூட அண்ணன் அழகிரி மீது வந்தது உண்டு. ஆனால் எந்த சூழலிலும் தன்னுடன் இருப்பவர்கள், அவராக தவறு செய்தாரா அல்லது வீண்வெளி அவர் மீது சுமத்தப்பட்டு இருக்கிறதா என்பதெல்லாம் அவர் கவனிப்பது இல்லை. முதலில் நம்மை சார்ந்தவர்களை நாம் காப்பாற்ற வேண்டும், அது ஒரு தலைமை பண்பில் மிக மிக முக்கியமானது. இது அவருடைய தந்தை மு. கருணாநிதி அவரிடமிருந்து அண்ணன் அழகிரிக்கு வந்ததாக நான் கருதுகிறேன். தன்னுடைய கட்சிக்காரர்கள் மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்குள்ளானாலும் கட்சியை காப்பாற்ற ஒருவேளை அவர்களை அந்த பேண்ட் த லிமிட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லையில்லாத அட்டுழியங்கள் பண்ணால் மட்டும்தான் கட்சிக்காக அவர் பழி கொடுப்பார். இல்லைன்னா தன் கட்சிக்காக இவர் கட்சிக்கு எப்படி பாடுபடுவார், இவரால் கட்சிக்கு என்ன நிதி வரும், இவரை கொண்டு நாம் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இவர் உதவுவாரா என்றெல்லாம் அவர் ஒரு பார்வையோடு தான் நான் சொல்வது. இப்போ இவருடைய முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் அந்த பார்வையோடு தான் அவர் ஆங்காங்கே ஒரு குழு தலைவர்கள் போல மாவட்ட செயலாளர்களை அமைத்திருப்பார். மாவட்ட செயலாளர் மட்டுமல்ல, ஒரு குறுநில மன்னர்கள் போல ஒரு 4-5 மாவட்டங்கள் சேர்த்து உத்தரண்டு கொண்டிருப்பார். அப்படித்தான் அண்ணன் அழகிரியும் இருந்தார். இப்பொழுது அண்ணன் அழகிரியினுடைய ஆதரவாளர்கள், ஏன் இந்த வீடியோ குறிப்பிட்டு சொல்கிறேன் அந்த இடத்த பாருங்கள், ஆதரவாளர்கள் இன்னும் ஆக்டிவாக இருக்காங்க. ஆனால் 2026 தேர்தல் என்பது இளைஞர்களை வெகுவாக கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்திருக்கிறது, எது தாவிய தமிழக வெற்றிக் கழகம். விஜய் அவர்கள் மிக எளிதாக இளைஞர்களை கவர்வார். அப்போ இப்போ இந்த அண்ணன் அழகிரி ஆதரவாளராக இருக்கக்கூடியவர்கள் அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்போ திமுக அவர்களை மட்டும் நாம் இணைத்து கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வரலாம். அண்ணன் அழகிரியை கூப்பிடாவிட்டாலும் பரவாயில்லை, இளைஞர்களை மட்டும் இணைத்துக் கொள்ளலாம், அவர் சார்பான ஆதரவாளர் இணைத்துக் கொள்ளலாம் என்ற முடிவு வரலாம். ஆனால் அப்படி ஒருவேளை அந்த முடிவுக்கு அவர் வந்தால், அவருடைய இயல்பான அந்த கட்சி வியூகத்தில் அந்த முடிவுக்கு வந்தால், அண்ணன் அழகிரியை மட்டும் தவிர்த்து அவருடைய ஆதரவாளர்களை பூராத்தையும் கூட்டுக்கலாம், அவரை மட்டும் தவிர்த்துருவோம் அப்படின்னு நினைத்தால் திமுக தவறான கணக்கு போடுகிறது என்று தான் அர்த்தம். ஏனென்றால் இந்த ஆதரவாளர்கள் இன்றளவும், அண்ணன் அழகிரியுடைய ஆதரவாளர் இன்றளவும் நமக்கு அரசியல் எதிர்காலம் இருக்கோ இல்லையோ வேற பக்கம், ஆனால் அண்ணன் அழகிரியை விட்டு நாம் போவது நல்லதல்ல, அது ஒரு விசுவாசத்துக்கு அடையாளம் அல்ல என்று நினைக்கும் அளவிற்கு அவர்களை தக்க வைத்திருக்கிறார். இப்போது சொல்லுங்கள், திமுக அண்ணன் அழகிரியை மட்டும் தவிர்த்து விட்டு ஆதரவாளர்களை அணைத்து அவர் 2026 தேர்தலில் சந்திக்க முடியுமா? இல்லை.
இதுக்கு பின்னால் இன்னொன்றும் இருக்கிறது. நடிகர் விஜய், நடிகர் ரஜினிகாந்த், அண்ணன் நளகிரி, இந்த மூவரும் ஒன்று சேர்ந்தால் யோசித்து பாருங்கள், திமுக இதில் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு வராதுங்க. இது என்ன கன்றாவி கற்பனை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அரசியல் கணக்குகள் எப்பொழுதும் வேறு மாதிரி இருக்கும். அதுவும் அண்ணன் அழகிரி அவர்களுடைய அரசியல் கணக்குகளை யாராலும் ஒரு எளிதாக கணிக்க இயலாது. தொடர்ந்து செய்திகளை பாருங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களை நம்முடைய ஆய்வு பாருங்கள். நல்லது.